தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆளுமை கேள்விக்குறியாக உள்ளதால் அமைச்சர்களிடையே சண்டை ஏற்படுவதாகவும் திராவிட மாடல் ஆட்சிக்கு இதுவே உதாரணம் என்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு 59 வயது நிறைவடைந்து 60வது வயது தொடங்குவதை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள உக்கிர ரத சாந்தி ஹோமங்கள் செய்து வழிபாடு செய்தார். அதனைத் தொடர்ந்து புகழ்பெற்ற தருமபுரம் ஆதீனத்தில் ஆதீன குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளை குடும்பத்தினருடன் சந்தித்து ஆசி பெற்றார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு டிடிவி தினகரன் வருகின்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தும் கூட்டணியில் அமமுக இருக்கும் என்று தெரிவித்தார். மழை வெள்ள பாதிப்பால் நிவாரணம் கிடைக்காமல் பொதுமக்கள் போராட்டம் நடத்துவது திமுக விடியல் ஆட்சியின் அவலங்களை காட்டுவதாக தெரிவித்துள்ளவர் எடப்பாடி பழனிசாமி செய்த தவறால் சின்னமில்லாமல் கட்சி இல்லாமல் தற்போது நீதிமன்றத்தில் போராடி வருவதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். இப்ப அதிமுக கூட்டணில இருந்து நாங்க விலகுறோம் பாமக சொல்லிருக்கேன். இல்லாமல் கட்சி இல்லாமல் இன்றைக்கு அவருடைய தவறுனால இன்னைக்கு நீதிமன்றத்துல போராடிட்டு இருக்காரு. வர்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துறதுக்கு அமைகிற கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கிறவங்க இருக்கு. திமுக அமைச்சர்களிடையே நிலவும் பூசல் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆளுமை கேள்விக்குறியாக உள்ளதால் அமைச்சர்களிடையே சண்டை ஏற்படுவதாகவும் திராவிட மாடல் ஆட்சிக்கு இதுவே உதாரணம் என்றும் திரு டிடிவி தினகரன் பதிலளித்தார். தலைமை தாங்குபவர் அவருடைய ஆளுமை கேள்விக்குறியாக இருப்பதனால்தான் இது மாதிரி அமைச்சர்களுக்குள் சண்டை, ஒருவரை ஒருவரை ஒரு துறையை பற்றி இன்னொருத்தர் சொல்வது, இது மாதிரிலாம் இந்த அமைச்சரவையில் நடப்பது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. இது இதுவும் திராவிட மாடல் ஆட்சியுடைய ஒரு உதாரணம். இதெல்லாம்